ஒரு கலெக்ஷன் இருக்குது, அப்படியே போய் வாங்கிட்டு போயிடலாமா? ரெண்டு பேரும் கண்டிப்பாக வரணுமாங்க சார். அமௌண்ட் கேட்டிருந்தீங்களா, அது விஷயமா தான். போயிட்டு அப்படியே போயிடலாம். சரி ஓகேங்க சார், வாங்கி கொடுக்குறேன். அப்படியே வாங்கிட்டு ஓகேங்க சார், நேரம் வச்சுக்கலாமா? ஓகே சார். அக்காவுக்கு எப்ப கல்யாணம்? காரியே இங்க நிறுத்திட்டீங்க, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போல. கார் எடுங்க. இரு போலாம். டைம் ஆச்சு, வீட்ல தேடுவாங்கல. போலாம் இரு. எப்ப உங்க அக்கா கல்யாணம்? அக்காக்கே அடுத்து வரதா கல்யாணம். சரி, நமக்கு எப்ப கல்யாணம்? என்ன மேல கை வைக்கிறீங்க? ஏன் டென்ஷன் வர? டைம் ஆச்சு, முதல்ல நீங்க கார் எடுங்க. ஏன் அவசரப்படுற? இரு போலாம். உனக்கு எப்ப கல்யாணம்? ஏன் அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம். அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம்னா எப்ப? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க முதல்ல கார் எடுங்க, எனக்கு நேரம் ஆச்சு. கை வைக்காதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி போன நான் கிடையாது. சரி வா. கை வைக்கன்னு சொல்றேன், முதல்ல கார் எடுங்க, எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்பணும். எப்பவும் கேஷுவலா போற டைம் தானே. சரியா, இப்ப டைம் ஆச்சு, நீங்க கார் எடுங்க, சரியா இருக்கும், போலாம். நீங்க எங்கயே கூட்டிட்டு போறேன்னு இங்கேயே கொண்டு வந்து கார் நிறுத்தி வச்சிருக்கீங்க, தேவையில்லாம. அமௌண்ட் வேணும், இங்கேயே கூட்டிட்டு வரணும். சரி போலாம், போலாம், நேரம் ஆச்சு, நீங்க கார் எடுங்க. சரி, டென்ஷன் ஆகாதவா, தலையில கை வைக்காதீங்க. ரெண்டு டீ கொண்டாங்க. எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ தானே பிரச்சனை, நீயே பேசு. எங்க வீட்டுல நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? ஏன்னா நீ வேற ஜாதி, அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு நல்ல வேலையும் இல்ல. வெரி குட், வெரி குட், வெரி குட். சிவா, ஏன் இப்படி கத்துற? மெதுவா பேசு. அசிங்கமா இருக்கோ, என் கூட சுத்தறப்ப இதெல்லாம் தெரியலையா உனக்கு? சிவா ப்ளீஸ், என் நிலைமை புரிஞ்சுக்கோ, மெதுவா பேசு. அதாவது நான் வேற ஜாதி, அப்படித்தானே? காசு இல்லைனாலும் கடனையாவது வாங்கி உனக்கு செலவு பண்ணல, அது உனக்கு புரியல? எங்கப்பா என் தாய்மாமனை பேசி முடிவு பண்ணிட்டாங்க, என்னால நீ ஒன்னும் பண்ண முடியாது, புரிஞ்சுக்க சிவா ப்ளீஸ். நான் என்ன மனசுன்னு நினைச்சியா இல்ல மிஷன் நினைச்சியா? வேணா ஆன் பண்ணிட்டு வேண்டானா நிறுத்திட்டு போறதுக்கு? நீ மிஷன் தெரியாம என்ன செருப்பாலே அடிக்கணும். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு உன்னை பிடிக்கல, மறந்துடு, அவ்வளவுதான். ஒரு வருஷம், ரெண்டு வருஷம் இல்லடி, அஞ்சு வருஷமா உயிருக்குயிரா காதலிச்சு, எனக்கு என்ன இது கிஃப்டா? அடுத்த மாதிரியே கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். சும்மா விட்டம் பாரு, ஏன் தப்பு? என்னடா சொன்ன? அது மட்டும் நடந்திருந்தா நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்.
வெட்டு கிளி ஜாதி என்று பெண்ணே உன்னை ஊரே சொல்லும். இன்பத்தை பெற்று கொண்டு இம்சையோடு வெட்டிக்கொள்ளும். வெட்டு கிளி ஜாதி என்று பெண்ணே உன்னை ஊரே சொல்லும். தண்ணீரில் கோலம் அதன் மீது சொல்லும் இம்சையேனடி. வந்து வீடு வந்து வீடு வந்து வீடடி, நீ வாங்கி சென்ற என் உயிரை தந்து வீடடி. வந்து வீடு வந்து வீடு வந்து வீடடி, நீ வாங்கி சென்ற என் உயிரை தந்து வீடடி. தொட்டு விட்டு விட்டு செல்லும் பட்டாம்பூச்சி நீடி. ஐயா 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 ஐ